சத்தியங்களை எங்களுடைய இதயத்திலே வாழ்க்கையிலே நாங்கள் ஏந்திக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. உடைய இரக்கத்தினால எங்களை சந்தித்தருளும் சுவாமி. ஆண்டவரே யாக்கோபை சந்தித்த தேவன், ஆண்டவரே ஆபிரகாமை சந்தித்த தேவன், ஆண்டவரே பரிசுத்தவான்களை எத்தனையோ பேரை சந்தித்து உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய திவ்ய நாமத்தை அவர்களுக்கு கொடுத்தீரே அப்பா, அதே மாதிரி எங்களை சந்தியும் சுவாமி. உடைய கரத்தினால எங்களை வணைந்து போடும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நாங்கள் உருவெடுக்க தேவதீருடைய வசனங்கள் எங்களை கட்டட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் தாவீதுனுடைய வாழ்க்கையை தியானித்து வருகிறோம். எந்த ஒரு மனிதனை, எல்லா மனிதர்களை விட தாவீதுக்கு தேவன் அதிக பக்கங்களை வேதத்திலே கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு, யாக்கோபிற்கு, இந்த மாதிரி தெய்வ மனிதர்களுடைய வரிசையிலே தாவீதும் இடம்பெறுகிறான். ஏன் இடம்பெறுகிறான்? நம்மை மாதிரி அவனும் பாடுள்ள மனிதனாயிருந்தான். வீழ்ச்சிகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அவனுடைய வாழ்க்கை வந்து குறைவில்லாமல் நிறைவானதாகவே இல்லை, குறைவுகள் எல்லாம் இருந்தது. நம்மை மாதிரி பாடுள்ள மனிதனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை வைத்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே நம்மை அவருக்கு பிரியமாய் அவரை அறிந்து கொண்ட மக்களாகிய நம்மை இந்த உலகத்தின் மத்தியிலே வாழ அழைத்திருக்கிறார். அப்படி நம் வாழ அழைக்கப்பட்ட போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க போகும் பிரச்சனைகளை எல்லாம் இதற்கு முன்பாக நம்மோடு கூட நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதித்த காரியங்களை நாம் கண்கள் காண வேண்டும் என்பதற்காக பரிசுத்த வேதாகமத்திலே திவ்ய காட்சிகளாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்துல இப்படி சொன்னார், பட்ட மரத்திற்கு எவ்வளவு செய்வார்கள் என்று சொல்லி, அதாவது பச்சை மரமாகிய எனக்கு அவர்கள் இப்படி செய்வார்கள் என்றால் பட்ட மரங்களாகிய உங்களுக்கு எவ்வளவு செய்வார்கள். குறைவில்லாத தேவகுமாரனுக்கு இந்த உலகம் இவ்வளவு செய்யுமானால் குறைவுகளும் பிரச்சனைகளும் எல்லாவித ஷார்ட் கம்மிங்ஸும் உள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த உலகம் எப்படி செய்யும், எவ்வளவு செய்யும். ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் இந்த உலகத்தின் பயங்கரமான வார்த்தைகளுக்கு, அவர்களுடைய பொல்லாத கிரியைகளுக்கு நம்மை தயார்படுத்தும்படியாக தேவன் இப்படி சொன்னார், ஆண்டவர் இப்படி சொன்னார். இன்னைக்கு வந்து
நாம் போன வாரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தது தாவீது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மனிதனிடத்திலே ஒரு உபகாரத்திற்காக போகிறான். நன்மை அவனுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த இடத்திலே நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறான் அந்த நாபால். அதுதான் நம்ம பார்த்தோம். அதாவது கொடுக்கும்படியான கைகள் உயர்ந்திருக்கிறது, வாங்கும்படியான காய்கள் தாழ்ந்திருக்கிறது. நம்ம வந்து இன்னொருவரிடத்துல எங்களுக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்திலே வருந்தி கேட்பது நம்மை தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நம்மை தாழ்த்துகிறோம். தேவ மனுஷன், தேவனை அறிந்த தாவீது, கோலியாத்தை வீழ்த்தின தாவீது, எவ்வளவோ போர்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெற்றி கொண்டு அந்த தேசத்தை நிலைநிற்க பண்ணின தாவீது இப்படி கேட்டிருக்கலாம். எப்படி கேட்டிருக்கலாம்னா, என்னோடு கூட 400 பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு வேண்டும். நான் யார்? கோலியாத்தை வீழ்த்தினேன், விடுதலை வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து நீங்க மயிர் கத்தரிக்கிறது மாதிரியான வைபவங்களை எல்லாம் நடத்துகிறீர்கள் என்றால், இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய விழாவை நடத்தப்படுகிறது என்றால், அதற்கு என்ன காரணம்? என்னுடைய போர் முயற்சி காரணம், என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னுடைய உழைப்பு காரணம். ஆனா அவன் அப்படி சொல்லல. அவன் தன்னுடைய, நான் இதை செய்தேன் அதை செய்தேன், இதனால உன்னுடைய சுதந்திரம் இருக்கிறது என்று அவன் சொல்லவில்லை. அவன் என்ன சொல்றான்? இப்போதைக்கு உங்களுடைய ஒரு அந்த ஆட்டு மந்தைகளுக்கு, உங்களுடைய சொத்துகளுக்கு நான் பாதுகாவலாய் இருந்தேன். உங்களால் முயன்ற காரியத்தை வந்து இந்த வாலிபர்கள் பசியாயிராதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். இந்த வார்த்தைகளில் இருக்கிற அடக்கத்தை பாருங்க. வார்த்தைகளிலே அடக்கம் காணப்படுகிறது, ஆனால் அவனுடைய கரங்கள் ஏந்தி இருக்கிறதே. ஒரு பெரிய தளபதி கரங்கள் ஏந்தி நிற்பதில்லை, அவைகள் அதிகாரம் கொண்டதா இருக்கிறது, ஆனால் ஏந்தி நிற்கிறான் தாவீது. இது எதை காட்டுகிறது என்றால், தாவீதுக்கு இருக்கிற அந்த தாழ்மையை காட்டுகிறது. அது ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. ஆண்டவருடைய மனுஷர்கள் எல்லாம் இருந்தும் இந்த உலகத்தின் மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மையாக அவர்களிடத்திலே வாழ கற்றுக்கொள்வது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய தாழ்மை வெளியரங்கமாய் தெரியப்பட்டிருக்க வேண்டும். அந்த தாழ்மையினால என்ன வந்தது? நன்மை வந்ததா? இல்லை, தீமைதான் வந்தது. போன வாரத்திற்கு முன்பாக, அந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதை பார்த்தோம். இப்படி கேட்ட அந்த தாவீதுடைய தூதர்களிடத்துல நாபால் வெறுப்பு வார்த்தைகளை உமிழ்ந்தான். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், தாவீது ஓடி போனவன் என்பதும் உண்மைதான். ஆனால் அதற்காக தாவீது செய்த காரியத்தை மறந்து புகழாகாதே. தேவன் நீதிபரர், அவன் சொல்லலன்றதுனால அவன் செய்த காரியங்களை நினையாமல் போவது வந்து அநியாயம். தேவன் நீதிபரர். நாபாலுடைய வார்த்தையின் மூலமாக அவனுடைய நியாய தீர்ப்பு அவனுக்கு வருகிறது. நம்மை சுற்றி இருக்கிற சில சமயம் நாம தாழ்மையாக இருப்போம், ஆனால் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்து வருகிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பவும் நம்மை பார்த்து நம்மை சபிக்கிறவர்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னார். ஏன் சபிக்கிறவர்களுக்காக ஜெபிங்கன்னா, அவர்களுடைய வார்த்தைகள்
நம்மை வந்து துன்பப்படுத்துகிற வார்த்தைகளினாலே அவர்கள் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகக் கூடாது, அவர்கள் வேதனைகளுக்குள்ளாய் உள்ளாகக் கூடாது. அது தேவனுடைய சித்தம் கிடையாது. நாபாலுக்கு வந்து அவனுடைய வார்த்தைகள் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. யாரால நியாய தீர்ப்பு வருகிறது? இந்த இடத்துல தாவீதால் வருகிறது. அதைதான் நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 25:10-24 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வைத்ததையும் எடுத்து இந்த இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவி ஆகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் பேசக்கூடாதபடிக்கு பேலியாலின் மகனா இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடையையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தாவீது நியாய தீர்ப்பின் ஸ்தானத்திலே அவன் அமர்ந்திருக்கிறான். ஏன் இப்ப வந்து இவனை பப்ளிக்கா வந்து இவனுடைய தாழ்மைக்கு பதிலாய் அந்த நாபால் தீமை செய்து விட்டான். ஆனால் தாழ்மைக்கு பதிலாய் தீமை செய்த அந்த நாபாலை தாவீது தண்டிக்காமல் விட்டால் என்ன ஆகும்? தாவீது தண்டிக்காமல் விட்டால் அவனை சுற்றி இருக்கிற அந்த 600 பேருக்கும் இலக்காரமாய் போய்விடும். ஏன்னா இதுவரைக்கும் தாவீது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், நன்மை நீங்க செய்யுங்க,
நன்னைவுகங்களுக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய ஜனங்கள், அவர்களை நீங்க பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும், அவர்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து அவர்களுக்கு பயிற்றுவிட்டு கொண்டு இருக்கிறான். அவன் தான் அவங்களுக்கு வந்து ரோல் மாடல். எப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இவங்க சரியான குடும்பங்களிலிருந்து வந்த மனிதர்கள் கிடையாது, ரொம்ப இந்த சமூகத்தினாலே தள்ளப்பட்டவர்கள். இந்த மாதிரி ஆளுக தான் வந்து தாவிதோடு கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளை வைத்து 600 பேரை வச்சுக்கிட்டு நன்மை செய்கிறவனாய் அந்த இடத்திலே அவன் சுற்றி திரிந்திருக்கிறான். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஆனால் செய்திருக்கிறான், அந்த வந்து சாதித்து காட்டிருக்கிறான். அவனுக்கு வருமானம் எதுவும் கிடையாது, வரி எதுவும் கிடையாது, அவனுக்கு சாதாரண எந்த வரவும் கிடையாது, ஆனா 600 பேரை வைத்து பராமரித்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய புதிய நாள். அவனுக்கு பேங்க் பேலன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவைகளெல்லாவற்றுக்கு மேலா இவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களை கொன்று போடும்படியாய் அரசன் முழுத்த வேற இருக்கான். இதெல்லாம் நடந்து ஒவ்வொரு நாளும் அந்த 600 பேருக்கும் உணவுகளையும் உடைமைகளையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதை தாவீது செய்கிறான். தேவன் வந்து விசுவாசத்தினாலே அந்த 600 பேரையும் பராமரிக்கும்படியான கிருபைகளை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல அவன் அந்த 600 பேருடைய நம்பிக்கைகளுக்கு பாதுகாவலனாய் இருக்கிறான். அப்போ தாவீது என்பது கிடையாது. ஏன்னா தாவீதை வந்து சீமேயி என்பவன் தூஷித்தான் என்று பார்க்கிறோம். இதே மாதிரி தூஷிக்கிறான். இப்பொழுது நாபால் எப்படி தூஷித்தானோ அதே மாதிரி சீமேயை தூஷிக்கிறான். அப்ப வந்து இந்த சீமேயை வந்து நான் கொலை செய்யட்டுமா, இந்த மாதிரி தூஷிக்கிறானே என்று அவனுடைய படைத்தலைவன் கேட்கும்போது தாவீது சொல்றான், அப்படிலாம் கேட்க வேண்டாம், இவன் தூஷிக்கிறதை வந்து தேவன் கேட்கட்டும், அவர் பார்த்து என்னுடைய வாதைகளை வந்து என்னிடத்திலிருந்து எடுத்து போடட்டும் அப்படின்னு சொல்றான். நம்ம அதுக்கு பிறகு பார்க்கலாம், இதுக்கு பிறகு ஏன் வந்து தாவீதுடைய மனநிலை அப்படி மாற்றப்பட்டது என்று. ஆனால் இப்போ நம்ம பார்க்கிற தாவீது கிட்டத்தட்ட 27-28 வயது இருக்கிற இளம் வயது வாலிபன். அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம இந்த 600 பேருக்கு முன்பாக நன்மைக்கு தீமை செய்த இவனுக்கு வந்து தண்டனை கொடுப்பதை இவன் கண்கள் எல்லா கண்களும் காண வேண்டும் என்று சொல்லி தண்டனை கொடுக்கும்படியாய் தயாராகிறான். இந்த விஷயம் வந்து அபிகாயிலுக்கு போகிறது. அவ வந்து நாபாலுடைய மனைவி. இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு வருகிறது என்பதை அந்த பெண்மணி அவளுக்கு வந்து அந்த ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாபால் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அற்புதமாய் ஆவி நிறைந்த ஒரு பெண்மணியை அவனுக்கு மனைவியாய் அவர் அனுமதித்திருந்தாரோ என்னமோ தெரியல. சில சமயம் பொல்லாதவர்கள் மீதும் தேவன் அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் பொல்லாத மனிதர்களுக்கு ஒரு அற்புதமான மனைவியை கொடுத்து அவர்கள் மாற மாட்டார்களா என்று அவர் காத்திருக்கிறார். ஆனால் நாபால் மாறினதாக தெரியவில்லை. இவ்வளவு வருட காலங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான திவ்யமான ஒரு பெண்மணிக்கு கணவனாக அவன் இருந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை. நான் அடிக்கடி இதை உதாரணமாக சொல்லுவேன். தாவீதுடைய வாழ்க்கையிலே இரண்டு பெண்மணிகள் இருந்தார்கள். ஒருத்தி மீகாள் என்று பெயர். அவளுக்கு அவள்தான் வந்து அவன் நேசித்து திருமணம் செய்த பெண். மீகாள் சவுளுடைய மகள். தாவீது விரும்பி அவளுக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவன் வந்து திருமணம் செய்கிறான். ஆனால் அவர்கள் ரொம்ப நாட்கள் ஒன்றாக வாழவில்லை, பிரிந்து விடுகிறார்கள். இல்லை, சவுலால் பிரிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப அவனிடத்துல ராஜ்யம் வரும்போது மீகாளை எங்கேயோ இருக்கிறவளை பிடிச்சு கொண்டு வந்து தாவீதினிடத்துல விடுகிறார்கள். ஆனா அவங்களுடைய இதயம் ஒன்றாய் இசைந்திருக்கவில்லை. மீகாள் வந்து வாழ்க்கை வந்து தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களை பார்த்து மாறவில்லை. மாறுவதற்கு மாறாக
அவளுடைய இதயம் கடினப்பட்டது. கடினப்பட்டு தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக தேவனுக்கு விரோதமாய் தாவீது மனம் நோகும்படியாய் பேசும்படியான ஒரு பெண்மணியாய் மாறிவிடுகிறார். அப்போ தாவீது மாதிரி ஒரு திவ்ய வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை மீகாளை மாற்றினதாக வேதத்திலே ஆதாரங்கள் இல்லை. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பத்சேபாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று. அவளுடைய ஆரம்பம் சரியில்லை. வந்து ஒரு தவறான ஒரு பெண்மணியாக நமக்கு முதலிலே அறிமுகமாகிறாள். வேறையோ அரசனுடைய இச்சைக்கு உடன்படுகிறாள். இசை வேதத்துல போட்டிருக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்தா கத்தலாம், ஓடி போகலாம். ஆனால் அதெல்லாம் அவளுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அரசனுக்கு இசைந்து போகிறாள். அது மட்டும் இல்லாம அந்த அந்த காரியத்தை காட்டி அரசனுக்கு வந்து அறிவுறுத்துகிறாள், நான் வந்து குழந்தையோடு இருக்கிறேன், நீ ஏதாவது செய்யட்டா உனக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி செய்யறான். இந்த மாதிரி ஒரு மோசமான ஆரம்பத்தினால் நமக்கு அறிமுகமாகிற பத்சேபாள் அவளுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது இன்னொரு ராஜாவுக்கு தாயாக முடிக்கிறாள். மோசமாய் வாழ்க்கை ஆரம்பித்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை அவளை பற்றி சொல்லும் போது சாலமோன் இப்படி சொல்றான், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் என்று சொல்லி அவனை நல்லாய் வளர்த்தாங்கன்னு அவன் சொல்றான். எனக்கு இருக்கிற அந்த நீதி நியாயம் இவையெல்லாம் என் தாயும் தந்தையும், தாயை அவன் வெறுக்கவில்லை, தவறான மாதிரி ஆரம்பித்தான். ஏன் அவளுடைய வாழ்க்கை மாறியதாயிருந்தது, தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்ததாய் மாறிவிட்டது. எப்படியோ ஆரம்பித்தால் அற்புதமாய் முடித்தாள். ஆனால் மீகாள் அற்புதமாய் ஆரம்பித்தாள், தாவீதால் நேசிக்கப்பட்டாள். இதை விட பெரிய விஷயம் என்ன? இளவரசியாய் வாழ்க்கையை ஆரம்பித்தாள், யோனத்தினுடைய சகோதரியாய் வாழ்க்கையை ஆரம்பித்தாள். ஆனால் தாவீதை நாள் சபிக்கப்பட்டவளாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தாள். எப்படி ஆரம்பிக்கிறோன்னு நம் ரொம்ப முக்கியம் கிடையாது, எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாபாலுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பெண்மணி மனைவியாய் வந்தது ஒரு ஆரம்பம், ஒரு தருணம். தேவன் நம் அவன் மீது உள்ள கிருபையினால ஒரு அற்புதமான அழகுள்ள ஒரு பெண், திவ்ய குணங்களுள்ள ஒரு பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறான். ஆனால் அந்த அறிவு கூட அவனுக்கு இல்லை. தேவன் இப்படியாய் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே, நம்ம நன்மையை அவரிடத்துல வாங்கி நன்மை செய்யணும்னு நினைக்காம நன்மையை வாங்கி அதுக்கு மேல தீமைகளை எல்லாருக்கும் செய்து கொண்டிருக்கான். அதனாலதான் தாவீதினாலே அவனுக்கு நியாய தீர்ப்பு வரும்படியாய் வந்து விட்டது. ஆனால் இந்த பெண்மணி அந்த நீதி தேவன் அவனுடைய வீட்டிற்கு கொடுத்த அந்த நீதி அந்த பெண்மணி வயலா இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் அவளோடு இருக்கிறதுனால என்ன மாதிரி செய்தால் தாவீதுடைய கோபத்தை ஆற்ற முடியும் என்று சொல்லி அவளுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நீதிபரர், தேவன் வந்து நியாயம் செய்கிறார், எல்லாருக்கும் நியாயம் செய்கிறார். அதுதான் வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நீதிபரர், தீயவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவன். ஆனால் என்னதான் எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறை வைத்திருக்கிறார், ஒரு அளவு வைத்திருக்கிறார். அளவுக்கு மிஞ்சி அது போகும்போது ஆண்டவர் நியாய தீர்ப்பை யார் மூலமாகவாவது கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில வந்து அதனால எப்பொழுதும் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் தீமை செய்கிறவர்கள் அந்த தீமையினாலே அழிந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபிக்கணும். யாரும் அழிந்து போறது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. அழிந்து போவது நாபால் அழிந்து போவது ஆண்டவருடைய சித்தமா இருப்பின் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திவ்ய பெண்மணியை திருமணத்திலே அவனுக்கு கொடுத்திருக்க மாட்டான். அவன் திருந்துவான், நல்லா மாறுவான், நல்லபடியாய் நாலு பேருக்கு பிரயோஜனமாய் வாழ்க்கையை நடத்துவான் என்று சொல்லிதான் அபிகாயில் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனைவியை வந்து அவனுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அவன் அதை மறந்து விட்டான். தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த காரியத்தை மறந்து விட்டான்.
முதலாவது அழிவுக்கு முதல் விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம எத்தனை பேரு நன்றியுள்ள இதயமுடையவர்களா இருக்கிறோம். நன்மைகள் எவ்வளவு எவ்வளவோ இத்தனை நன்மைகள் அவனுக்கு இருக்கு பாருங்க. அற்புதமான ஒரு மனைவி, நிறைய வேலை செய்கிற ஆட்கள், நல்ல வளம் கொழிக்கும் ஆடுகள், நிறைய சொத்து, பெரிய வீடு, எல்லாம் இருக்கிறது அவனுக்கு. ஆனாலும் யாராவது ஒருவர் ஒரு சிறு காரியத்தை எனக்கு உதவி செய்யணும் கேட்கும் போது வேதத்திலேயே போட்டிருக்கு, சீறினான் என்று போட்டிருக்கிறது. அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்ட அவன் அந்த நன்மையிலே ஒரு பகுதியை கூட கொடுக்க தயாராக இல்லை. எனக்கு தெரியாத மனிதர்கள் என்று சொல்றான். என்ன அர்த்தம்னா, இவனுக்கு கொடுக்கறதுனால எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணும் இல்லை, அதனால நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க கூடாதுன்னு இல்ல, கொடுப்பதினால் நான் குறைவுபட்டேன் என்று அல்ல. இவன் கொடுப்பதனால எனக்கு என்ன நல்லது நடக்கும், எனக்கு ஒண்ணும் நடக்காது. இதுதான் அவனுடைய ஆர்குமெண்ட். நான் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன் கொடுக்க வேண்டும், நான் கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒன்றும் கிடைக்காது, அதனால் நான் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி நம்மை சுற்றி இருப்பவர்கள் பேசுவதை நாம் கவனிக்கலாம். ஆனா இதெல்லாம் நாபாலுடைய ஆவிகள். நம்முடைய இதயத்துல நாபால் இருக்கிறானா என்பதை பார்க்கணும். நம்முடைய இதயத்துல நன்றியுள்ள இதயம் நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய இதயத்துல அவனுடைய மனைவி மாதிரி உத்தம குணங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய இதயத்துல பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி தீர்க்கிறது என்று ஆவியானவருடைய உதவி கொண்டு நம்ம செய்யறமான்னு பார்க்கணும். ஆண்டவர் வந்து இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறித்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய இதயத்தை அவர் திறந்து விடட்டும். நம்முடைய வசனங்கள் தொடர்ந்து நம்முடைய இதயத்துல பேசட்டும். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நான் பால் மாதிரி அல்ல சுவாமி, நீர் கொடுத்த நன்மைகள் எங்களுடைய இதயத்திலே நன்றி உணர்வை தூண்டட்டும். அவர் கொடுத்தார், நான் வந்து இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு கஸ்டோடியன் தான், இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் ஒரு கஸ்டோடியன் தான், இது என்னதல்ல அவருது என்ற எண்ணம் எனக்கு எங்களுக்கு வரட்டும் சுவாமி. அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்த உத்தமமான பிள்ளைகள், எங்களுக்கு கொடுத்த உறவுகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லும்படியாய் நன்றியுள்ள இதயத்தை தாங்க ஆண்டவர். அதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். எதற்காக, எந்த நோக்கத்துக்காக என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உறவுகளை தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த நட்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதங்களை ஏன் கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் நான் உணர உதவி செய்தல்ல சுவாமி. உணர்வில்லாத இதயத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தல்ல. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். முன்னரம் தீர்ந்து நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. முன்னரம் தீர்ந்து நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, எந்தே ஊரை சென்னை ஏந்தி அழைத்து எப்படி நான் மறப்பேன், எந்தே ஊரை சென்னை ஏந்தி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே கூட நேசித்திடாமல் என்னையும் போ படைத்து
ஆண்டவர்.